ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே செஞ்ச கொலுடாலை வந்து கலர் பண்ண போகிறோம். அந்த கொலுடால் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுது ஹேர் ட்ரைக்கிலே. இப்போ வந்து கிளாஸ் கலர் எடுத்திருக்கேன் கலர் பண்ணுறதுக்கு. இந்த கிளாஸ் கலரை வச்சு எப்படி கலர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் கிளாஸ் கலர்லேருந்து ஒரு கலர் எடுத்து நான் கைக்கு மட்டும் கொடுத்து பார்த்தேன். பட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது, கிளாஸி ஃபினிஷ் இருந்தது, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனால நான் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் ஃபேப்ரிக் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே செராமிக் கலர்ஸ் எடுத்தேன், அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கிளாஸியாகவும் இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். பட் இப்போ எனக்கு கிடைக்கல, அதனால் நான் அக்ரிலிக் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு முதல்ல தலையை மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். தலையை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக பிளாக் கலர் எடுத்துகிட்டு முதல்ல இந்த பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து நான் தலையில் வந்து அடிச்சுக்கிறேன். லைட்டாக தண்ணி தொட்டு, ஏன்னா வந்து ரொம்ப திக்காக இருக்கும், லைட்டாக தண்ணி தொட்டு நான் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போது அதெல்லாம் கொஞ்சம் ஆடாக தெரியும். அதுக்கப்புறமா இந்த பிளாக் மேலே நம்ம ஒரு ஒயிட் கலர் ஒயிட் ஷேட் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு வயசான பாட்டி தான் வந்து நான் செய்ய போகிறேன், ஒரு வில்லேஜில் இருக்கிற பாட்டி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக்கை கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஒயிட் கலர் அடிக்க போகிறேன். அடிக்கும் போது என்ன கலர் வருதுன்னு பாருங்கள். மேலேயே ஒயிட் கொடுக்குறேன். ஸோ அந்த கிரே ஹேர்னு சொல்லக்கூடிய வயசானவங்களுக்கு இருக்கிற நரைச்ச முடி மாதிரியே இருக்கும் எக்ஸாக்டாக. இப்போது சாரீ கலர் வந்து ரெட்டு கொடுக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ப்ரைட் கலர்ஸ் கொடுத்தோன்னா பொம்மை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல டார்க் ரெட் கலர் நான் சாரீ கொடுக்குறேன். இந்த சாரீ பெயிண்ட் பண்ணி முடித்ததும் நம்ம ஸ்கின் கலருக்கு வந்து எல்லோ ஆரஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அந்த சன்செட் கலர் வரும், ஆரஞ்சு கலர். அதில் வந்து நீங்கள் ஒயிட் கொடுத்தீங்கன்னா பீச் கலர் வரும், இல்லைனா பிங்க் அண்ட் ஒயிட் கொடுத்தாலும் ஒரு மாதிரி பிங்கிஷ் ஸ்கின் கலர் வரும். ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ சாரீ கொடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன், டார்க் க்ரீன் கொடுக்குறேன். ரெட்டுக்கு க்ரீன் நல்லாயிருக்கும். அதனால் ஸோ ப்ளவுஸ் பேக் ஓப்பன் விட்டுட்டு கைக்கு மட்டும் கொடுக்குறேனா. இப்போது சாரி வந்து அந்த பார்டர் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் கொடுத்தா தான் அது சாரி மாதிரி தெரியும். சாரி பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் சொன்னால அந்த கலரில் ஸ்கின் டோன் கொடுத்துக்கிறேன். டெஃபினட்டாக அந்த கலரிங் முடித்தோடனே இந்த டால் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷ் வராது, ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னல் கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் ஃபர்ஸ்ட் டைம் பொம்மை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிட்டு தான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிங்க் வந்து ரொம்ப பிங்கிஷாக இருந்ததுனால நான் அந்த மாதிரி பீச் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபேஸுக்கும் இந்த பீச் கலர் கொடுத்துக்கிறேன். க்ளே வந்து எனக்கு ப்ரௌன் கலர் க்ளேனால இந்த கலர் வந்து ஸ்கின் கலர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நான் கொடுக்குறேன். எல்லா கலரும் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ ஃபேஸை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நான் என்ன எடுத்துகிட்டேன், சின்னதாக மெல்லிசாக ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிறேன். எப்போவுமே டூத் பிக்கில் தான் வந்து இந்த கண் வரைவேன், ஏன்னா அது ரொம்ப மெல்லிசாக வரும். என்கிட்ட இந்த தடவை டூத் பிக் இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து ஊதுவத்தியோட அந்த பேஸில் இருக்க ஸ்டிக்கு. ஸோ அதில் எடுத்து நான் கண் வரைஞ்சிக்கிறேன். பெயிண்ட் ப்ரெஷில் வந்து ஒரு மாதிரி தின் ப்ரெஷ் கிடச்சதுனால ஃபைன் தின் ப்ரெஷ் இருக்கணும், அது இருந்தால் கூட நம்ம அதில் ட்ரா பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த ஸ்டிக்கில் வரைஞ்சிக்கிறேன். இப்போது வாய் கொடுத்துக்கிறேன். வாய்க்கு வந்து ரெட் கலர் கொடுக்குறேன் பாருங்கள்.
அப்போ போட்டு வச்சிட்டேன். போட்டு வச்சுட்டு உச்சி போட்டு வச்சாச்சு. இப்போ கைக்கு வந்து நகத்துக்கு வந்து மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருந்தது. இது மாதிரி மெட்டாலிக் காப்பர் கலர். இது வந்து செயின் மாதிரி கொடுக்க போகிறேன், வளையல் செயின் அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். என்கிட்ட கோல்ட் கலர் இல்லை, கோல்ட் கலர் இருந்ததுனால் கோல்ட் கலர் கொடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அது இல்லாததுனால நான் வந்து காப்பர் கலர் கொடுக்குறேன். ஸோ காதுக்கும் வந்து காப்பர் கலர், அப்புறமா செயினும் மூக்குத்தையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். செயினுக்கு வந்து நான் அகெயின் அந்த ஸ்டிக் எடுத்து தான் நான் செயின் போடுறேன். காஞ்சவொடனே உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த காப்பர் கலர் மூக்குத்தி. அவ்வளோதான், டால் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த பெயிண்ட் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஒரு கட்டில் செஞ்சுருந்தேன், அந்த கட்டிலில் வந்து இந்த பாட்டியை உட்கார வைக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஓவராலாக என்ன தீம் ரெடி பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு லேட்டராக வீடியோவில் போடுறேன். கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பாக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.